ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வலிம் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கு மட்டன் குழம்பு செய்ய போகிறேன். 20 சின்ன வெங்காயம், 3 தக்காளி பெருசாக அரிக்க வச்சுருக்கேன். மட்டன் வந்து நல்லா அலசிட்டு கழனிதலில் லைட்டாக ஒரு அலசு அலசிட்டு வச்சுருக்கேன். இப்போ கல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் தாளிக்கிறதுக்கு. குக்கர் வச்சுருக்கேன், அதில் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு கூட தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு குக்கரில் ஃபஸ்ட்டு 10 விசில் வேக வச்சுருவேன் மட்டன் போட்டு. அதனால் வதக்கிக்கிட்டு இருக்கேன். தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட வந்து சசமாமா ரீதி பாபா, சசமாமா ரீதி பா மபதனிசா. வந்து தேவையான அளவு உப்பு, கல் உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சேர்த்துட்டு மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் அதையும் கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் மட்டனை வந்து நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் கூட சேர்த்துட்டு நல்லா சிம்மிலே வச்சு நல்லா வதக்கிடணும். இதிலே நல்லா வதங்கிட்டு வதங்கினதுக்கப்புறம் வந்து தண்ணி வரும். மட்டனில் தண்ணி ஊற்றக்கூடாது அப்படின்னு எங்கள் மாமியார் சொல்லுவாங்க. இது மாமியார் ஸ்டைல் தான். இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும், நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த மட்டன் குழம்பு. இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்லா மட்டன் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 2 ஸ்பூன் கூட சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு வதங்கினதுக்கப்புறம் வந்து மட்டனுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 10 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா குழந்தைங்களை கொடுக்கறனால கொஞ்சம் நல்லா வெந்தால் தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் 10 விசில் வச்சுருவேன் எப்போதுமே. இப்போ வந்து குழம்புக்கு வந்து குக்கரை வந்து அடுப்பில் ஏற்றி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு தேங்காய் அரை மூடி தேங்காய் திருப்பிட்டு சோம்பு 1 ஸ்பூன் போட்டு நல்லா அரைச்சாச்சு. இப்போ குழம்பு தாளிச்சு விட போகிறேன். எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு கல்பாசி எல்லாம் போட்டுட்டு கருவேப்பிலையும் கூட போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறம் நல்லா வேக வச்சு வச்சுருக்க குக்கர்லேருந்து வச்சுருக்க குழம்பை வந்து இது கூட வந்து சேர்த்துருவேன். நல்லா கறி வெந்துருச்சு, கூட சேர்த்துட்டு சசமாமா ரீதி பாபா இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு கூட வந்து 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுட்டு கரம் மசாலா ஸ்பூன் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். போட்டு நல்லா இப்போ மிளகா பொடி எல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா குழம்பு வந்து நல்லா கிளறி கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டாச்சு. கிண்டி விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே வச்சுருக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதை வந்து கூட வந்து சேர்த்துக்கணும். இது கூட சேர்த்துட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடணும். கொதிக்க வச்சதுக்கப்புறம் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆயிரும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி மட்டன் குழம்பு வச்சு பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கறி நல்லா வெந்துருச்சு, உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நல்லா கரசரமான மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து மல்லித்தூளை வந்து மிளகு தூவி விட்டு அவ்வளோதான், குழம்பு அமர்த்திட்டு பரிமாறி விடுங்க. இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.